वेंकटनाथार्य कविता केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीपराशर भट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रयते मे स्तु भूयते श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनं हरेः अङ्गीकारभिरालोकैः सार्थयन्त्यै कृतोऽञ्जलिः நம்ம போன தடவை 28வது ஸ்லோகம் பார்த்தோம். எவ்வளவு பார்த்தாலும் இது போராதுன்னு சொல்ற அளவுக்கு நிறைய விசேஷங்கள் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. அது மொத்தத்தையும் சேர்த்து சொல்றது அப்படின்னா ரொம்ப கஷ்டமான காரியம். அது வந்து என்னன்னா புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம், சொல்றதும் கஷ்டம். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கஹனமா இருக்கு. இருந்தாலும் அத இன்னும் கொஞ்சம் விஸ்தாரம் பண்றேன் இன்னைக்கு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போன தடவையே விஸ்தாரமா தான் சொன்னேன். இருந்தாலும் இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு மறுபடியும் அதையே சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு வைக்கலாம். ஸ்வரூபம் ஸ்வாதந்திரியம் பகவதைதம் சந்திரவதனி துவதாஸ்லேஷோத்கர்ஷாத் பவதி கலு நிஷ்கர்ஷ சமயே துவமாசீர் மாதஸ்ரீ கவிதுரிதமித்தம் துவவிபவஹ ததந்தர்பாவாத்வாம் ந பிருதகபிதத்தே ஸ்ருதிரபி. ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை நம்ம போன தடவை பார்த்தோம், அன்மயம் எல்லாம் சொன்னேன் உங்களுக்கு. சந்திரவதனின்னு சம்போதனம் இருக்கு, மாதஹான்னு இன்னொரு சம்போதனம் இருக்கு, ஸ்ரீஹி என்று இன்னொரு சம்போதனம் இருக்குன்றதாக மூணு சம்போதனத்தை இட்டு இந்த மூணு ஸ்லோகத்திலையும் மூணு சம்போதனத்திலையும் சந்திரவதனேன்றதுலயும் விசேஷ அர்த்தம் இருக்கு. யதா அந்த பகவானிடத்துல பிதிருத்துவம் இருக்கா மாதிரி தாயாரிடத்துல மாதிருத்துவம் இருக்கிறது அப்படின்றது அவ ரெண்டு பேருடைய அந்யோன்யத்தை காமிக்கிறதுக்காக அந்த மாதகான்ற சப்தமும் இந்த இடத்துல ரொம்பவே உச்சிதமா இருக்கு. ஸ்ரீஹின்றதாக எல்லாரும் ஆசிரியர், எல்லாராலும் ஆசிரியப்படுபவள். இவன் விஷ்ணுவே தன்னுடைய உத்கர்ஷத்துக்கு தாயார தான் ஆசிரியக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஸ்ரீ சப்தத்தினுடைய விசேஷ அர்த்தங்கள் எல்லாம் பொருந்துற மாதிரியாக இந்த ஸ்ரீன்ற விசேஷமும் இருக்கு. இதெல்லாம் முன்னிட்டு கொண்டுதான் பேசுறாரு. என்ன பட்டருக்கு சித்தாந்த அர்த்தங்கள், சித்தாந்த ரகசிய அர்த்தங்கள், அதே சமயத்துல ஸ்ரீமத் ராமாயணம் முதலான உபபிரமணங்கள், ஸ்ருதி வாக்கியங்கள், நம்ம நிஷ்கர்ஷிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே மனசுல இருக்கிறதுனால அந்த கான்செப்ட் கிளியர் அப்படின்னு, கிளியர் கான்செப்ட் மனசுல இருக்கிறவா எப்படி பேசுவாளோ அப்படி பேசுறார். சாதாரணமா ஒரு வேதாந்த வாக்கியங்களை எடுத்துட்டோம்னா அது அதனுடைய கிளாரிட்டியை சம்பாதிக்கிறதுன்றது வியாக்கியானங்கள் மூலமாக, அநேக வியாக்கியானங்கள் மூலமாக ஒரு கிளாரிட்டியை சம்பாதிச்சு ஒரு பிஹெச்டி தீசிஸ் பண்றவன் எந்த அளவுக்கு கிளாரிட்டி ஒரு அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல சம்பாதிப்பானோ அதை விட கீனா கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு எல்லா விஷயத்தையும். வியாக்கரண திருஷ்டி, மீமாம்ச திருஷ்டி, சாஸ்திர திருஷ்டிகள், விதவிதமான சாஸ்திர திருஷ்டிகள் எல்லாத்தையும் பண்ணி தான் ஒரு நிர்ணயத்தேவரா அதை இந்த சமயத்துல நிஷ்கர்ஷ சமயன்ற சப்தத்தை இந்த இடத்துல சொல்லச்சு கூட அது ஒரு அழகு. நிஷ்கர்ஷம் இது ஒரு தத்துவமா ரெண்டு தத்துவமா அப்படின்னாக்க அதை நிஷ்கர்ஷம் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏகமே வாத்தித்தியம்னு ஒரே தத்துவம் தான் சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்ததுன்னு ஒரு வஸ்துவை தான் சொல்றது, அதை பிரம்மசப்தத்தினால சொல்றது, அதை சிவன் நாராயணன்னுட்டு முடிவு பண்றது நாராயண சுத்தம் முதலானவைகளால. அப்படி இருக்கும்போது ரெண்டு தத்துவம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா ஸ்ரீ நாராயணன் ரெண்டு தத்துவமானா இல்ல அது ரெண்டும் சேர்ந்து ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் இந்த மாதிரி அநேக விரோதங்களை பரிகாரம் பண்ணிட்டு நிஷ்கர்ஷ சமயன்றது கூட அதுக்கெல்லாம் அர்த்தம். இப்போ அந்த ஸ்வரூபம்ன்றது பெருமாளுடைய அந்த சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவன்றதான சர்வ வித்யானுயாயியான குணங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் அப்படின்னு ஒரு சப்தமும், நிரூபித்த ஸ்வரூப விசேஷ தர்மங்கள்னு சிலதையும் நம்ம பார்த்தோம். வந்து ஒரு சாதாரண கட்டத்துக்கு லட்சணம் சொல்லு அப்படின்னாலே அது வந்து கொஞ்சம் பெரிய வயறு சின்ன கழுத்து அப்படின்னு சொன்னாக்க ஒரு மாதிரி புரியும். அதுதான் பிருத்துபுத்தனோதராகாரம்னு பெரிய வயறு, கம்பு கிரீவா அதனால ஒரு சின்ன ஒரு கழுத்து அது இருக்கிறது ஒரு குணம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து வியாவர்த்தகமான லட்சணமாகும். சுரூப நிரூபக தர்மம்னு சொல்லுவாரு.
அப்புறம் வந்து நிரூபித்த ஸ்வரூப விசேஷ தர்மம் அப்படின்னா அது நீலமா இருக்கு அது பீத்தமா இருக்குன்னு சொல்றதெல்லாம் ஸ்வரூபம் நிரூபித்தமானாட்டு அதுல இருக்கிற விசேஷ குணங்களை சொல்லலாம். இப்படி ஸ்வரூப நிரூபக தர்மம் நிரூபித்த ஸ்வரூப விசேஷ தர்மம்னு இருக்கு. அதாவது இந்த சத்தியத்துவ ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் என்று சொல்லக்கூடிய அஞ்சு குணங்களையும் அப்புறம் அபாதப ஆத்மத்துவ விஜரத்துவ விமுக்தித்துவ விசோகத்துவ விஜிகாசத்துவ அபிபாசத்துவ சத்திய சங்கல்பத்துவ முதலிய குணங்களை குணங்களையும் எப்படியாக சுரூப நிரூபக தர்மமாக சொல்றோமோ அந்த மாதிரியாக ஸ்ரீஹம்பதித்துவம் அப்படின்றதும் பெருமாளுக்கு ஒரு சுரூப நிரூபக தர்மம் அப்படின்னு திருவிழம் சொரூபம். அது சொரூபம்ன்ற சப்தத்தினால இவ்வளவு விவக்சிதம். அப்புறம் பெருமாளுக்கு இருக்கிற சுவாதந்திரியம், இப்போ இதம்னு சொல்றது சொரூபம், இத்தம்னு சொன்னா சுவாதந்திரியம், அதாவது இப்படிப்பட்ட இன்னார் அப்படின்னு சொன்னா அது வந்து சொரூப சொரூபம் இப்ப இவர் அப்படின்னு சொல்றது விஜயராகவன் அப்படின்னா அது சொரூபம் விஜயராகவன் அப்படின்னு சொன்னா அந்த ஆத்மஸ்வரூபமானது ஞாபகம் வரும். அவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லணும்னா சில குவாலிபிகேஷன் சொல்றது அது வந்து இத்தம்துவம் இதம்துவம் இத்தன்துவம் அப்படின்னு சொல்ற இதம்துவம் அப்படின்னா இதம்ன்ற அம்சத்துல இருக்கிற தர்மம் அது இதன்துவம்னு பேரு. இத்தம்னா இப்படிப்பட்டவர் அவர் எவ்விடத்தான் ஞானார் அப்படின்ற வாழ்வார். அந்த மாதிரி அவர் அவர் எப்படிப்பட்டவர் எத்தகையவர் அப்படின்னு சொன்னாக்க அந்த எத்தகையவர்ன்றது தான் இத்தம்துவம்னு பேரு. அது பின்னாடி கமிதுகு இதம் இத்தந்த விபவாத்வமாசீகின்னு சாதிக்கிறார். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒன்னு ஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய இதந்தமும் சுவாதந்திரியம் முதலான இத்தந்தமும் பகவதா ஹே சந்திரவதனே இதம் இதம் ஸ்வரூபம் இதம் சுவாதந்திரியம் இது ரெண்டுத்தையும் அந்த சுவாதந்திரியம்னா என்ன சொன்ன இத்தம்னு சொல்றதுக்கான ஒரு குணம் சொன்னார். இன்னும் அநேக குணங்களையும் நீங்களே சேர்த்துக்கலாம். இதந்தம்னா என்ன அந்த நாராயணன் அது ஸ்வரூபம் அது பகவத் பகவத் ஸ்வரூபம். அப்புறம் இத்தந்தம்ன்றது சுவாதந்திரம் முதலானவைகள் அப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லும். இந்த ரெண்டுமே கமிதுகு தன்னுடைய பிலவுடு ஒன்னான பெருமாளுக்கு துவமாசிஹி ஆஸ்லேஷோத்கர்ஷா துவமாசிஹி அவ்வளவு நெருக்கம் இருக்கிறதுனால சாதாரணமாவே லௌகிக்க லௌகிக்கமான ஹஸ்பண்ட் ஒய்ஃபிலேயே நெருக்கம் இருக்கும்போது ஏதாவது கேட்டா ஹஸ்பண்ட் வந்து ஆம்பியா பேச தான் பார்ப்பாரு. ஆம்பியால கேட்டா ஹஸ்பண்ட் பேச பாக்குறதுன்னு கிடையாது, அவ பாட்டுக்கு தான் தான் பதில் சொல்லிடுவான். இந்த ஆத்துக்காரன் ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லணும்னு அங்க பார்ப்பாரு. அந்த மாதிரி பெருமாள் எதுவா இருந்தாலும் தனிஞ்சித பராதீனோ விதத்தேன்னு சொல்ற அளவுக்கு சுவாதந்திரியத்தை தன்னுடைய சுவாதந்திரியத்தை கூட அங்கதான் இவருக்கே கிடைச்சிருக்க சுவாதந்திரம் கூட அவளுடைய அதீனம் தான். இவருடைய இவருடைய இதந்தமும் இத்தந்தமும் கூட இதந்தம் இதந்தம் இத்தந்தம் எல்லாம் பெருமாளுக்கே இருக்கா இல்ல தாயார் மூலகமா அவர் தான் நிஷ்கர்ஷம் பண்ண உன்னுடைய உத்கர்ஷம் தாம்மா காரணமாச்சு அவருடைய இதந்தத்துக்கும் இத்தந்தத்துக்கும் அப்படின்னு. சரி இது வந்து தாயார் கன்னியாவஸ்தையா இருக்கும்போது பெருமாளோட இல்லாம இருந்திருக்கலாமே, அப்ப எப்படி இதன் இச்சந்த விபவம் எல்லாம் தாயாருடைய அதீனமாகும் ஒருத்தர் கேள்வி கேட்டாதான். என்ன இது வந்து எப்பவாவது தனியா இருந்தாதானே எப்பவாவது தனியா இருந்தாதானே இவ ரெண்டு பேருக்கும் கன்னியாவஸ்தைன்னு கன்னிகாத்துவ அவஸ்தை அவளுக்கு இருந்தது அப்ப பெருமாள் பிரம்மச்சாரியா இருந்தான்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி எப்பவுமே கிடையாது. அதுக்குதான் என்ன பண்றாரு பின்னாடி உதாரணம் கொடுக்கச்சேன். அதாவது பிரமேவ திவசேஸ்வரஸ்ய திவசேஷஸ்ய ஜோத்ஸ்னேவ ஹிமதீஹிதேஹேன்னு புராண வசனம் சொல்றது. எப்படியான பிரபையானது சூரியனுடைய பிரபையானது சூரியனை விட்டு இருக்காதோ சந்திரனுடைய நீதிதி கிரணங்களானது ஜோத்ஸ்னான்னு சொல்லக்கூடியதானது எப்படி சந்திரனை விட்டு இருக்காதோ அகன்ற அகத்துவமானது அகமானது அந்த அகந்தத்தை விட்டு இருக்காதோ அது மாதிரியாக பிரம்மமான அந்த வஸ்துக்கு அகந்தாவே நியாதானமா இருக்கார் தாயா தாயாரேன்னு அந்த பிரமாணம் சொல்ற அகந்தா பிரம்மணஸ்தஸ்ய தாயாரே சொல்றாரு சாமஸ்தி சனாதனி அந்த பெருமாளுக்கு அகந்தா அந்த அகம் அப்படின்னு அவரை சொல்லிக்கணும்னா அந்த அகந்தா இருக்க அகந்த
இருக்கிறதுல சப்தத்துல இருக்கிற அந்த தர்மம் இருக்கே அகந்தம் இருக்கே அந்த அகந்தமே நான் தான்மா பெருமாளுடைய அகந்தமே நான் தான்மான்னு தயார் சொல்றா அகந்தா பிரம்மணஸ்தஸ்ய சாகமஸ்மி சனாதனி நான் எப்பவும் சனாதனி நான் எப்பொழுதும் இருக்கக்கூடியவள் நித்தியமானவள் ஆமர்த்தம் வினா அகந்தா நிராதாரான சித்தியத்தி அந்த அகமர்த்தமான வஸ்துவை விட்டுட்டு அகந்தா எப்படி சித்திக்கும் சித்திக்காதே அந்த மாதிரியாக பெருமாளுடைய அகந்தைக்கு காரணமே நான் தான் அப்படின்னா இவள் இல்லாமல் அவர் சித்திக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம் அவள் அவர் இல்லாமல் இவள் இல்லை இவள் இல்லாமல் அவர் இல்லை அதுதான் இவர் பாட்டுல எல்லாம் அப்படி மாத்தி போட்டா போல இருக்கு அந்த அளவுக்கு அந்யோன்யமானது அவ விஷயத்துல இருக்கு ஏன்னா பாட்டுல என்ன நான் அந்த பாட்டு எல்லாம் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் ஒரு காலத்துல ஞாபகம் இருந்திருக்கலாம் இப்ப எல்லாம் அதெல்லாம் அதுல இருந்து எல்லாம் வெளியில வந்துட்டோம் இல்லையா அதனால ஏதோ ஒரு பாட்டுல ஞாபகம் வருது அறக்குறையா ஸ்வரூபம் சுவாதந்திரம் பகவதைதம் சந்திரவதனி ஆசிலேஷோத்தரிஷாத்பவதி கதோ நிஷ்கரிஷமயி உன்னுடைய ஆசிலேஷம் உன்னுடைய கூட இருப்பது என்ற ஆசிலேஷம் இருக்கு ஏன்னா ஒரு ஒண்ணு வேண்டாம் சாதாரணமா ஒரு வஸ்துவோட சேர்ந்தே இருந்துன்னா அதுல இருக்கிற தன்மைகள் மொத்தம் அதுல வந்துடும் பால்ல கொஞ்சம் தீர்த்தம் சேர்த்தா அந்த தீர்த்தத்துக்கும் பாலினுடைய தன்மை வந்துடும் அந்த மாதிரியாக ஒரு ஆசிலேஷ உத்கர்ஷா உன்னுடைய சமாசிலேஷம் என்கிற உத்கர்ஷத்தினாலே பதிபத்தியத்துல இந்த விஷயங்கள்லாம் எல்லாமே தெரியும் அவரிடத்துல என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கோ அதை மொத்தத்தையும் ஃபாலோ பண்றவா தானே அதை அதை அதையே அனுசரிக்கிறவள் தானே பத்னி அம்பாஸ்கரஸ்ய அகம் ராமர் விஷயத்த சீதா சொல்றா பாருங்க அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயதா அவர் என்ன நினைக்கிறாரோ அதைதான் இவள் நினைப்பள் அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அவர் அதைதான் இவளும் பேசுவள் அந்த மாதிரியாக இருக்கிறவள் ஆசிலேஷோத்கர்ஷாத்து அந்த சுரூபம் சுவாதந்தியம் சந்திரவதனே பகவதஹா இதம் நிஷ்கர்ஷ சமய பவதி எப்ப இதெல்லாம் நிஷ்கர்ஷம் பண்ணச்சு இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும் ஓ உங்க ரெண்டு பேரும் ஓ என்ன பண்ணுவா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எவ்வளவு அந்யோன்யமா இருக்கான்னு லோகத்துல எல்லாரும் செக் பண்ணுவோம் ஒண்ணும் இதெல்லாம் சகஜம் எல்லாராலும் என்ன அவ ரெண்டு பேரும் தனியாவே இருக்காளே அப்படின்னு அவளுக்கு வருத்தம் இருக்கோ இல்லையோ ஊர்ல இருக்கவளுக்கு அதிக வருத்தம் என்ன அதனால வந்து என்ன பண்ணுவா அவ டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பா ஏன்னா ஒரு வஸ்துவை டெஸ்ட் பண்றதே சுபாவம் ஒரு கவி சொல்றான் தாயார் விஷயத்துல அந்த மாதிரி டெஸ்டிங் எல்லாம் கவலை சான்ஸே கிடையாது அவ எப்பவுமே ஒன்னா இருக்கிறவா அதை எத்தனை பிரமாணங்களால வேணா நம்ம நிரூபிக்கலாம் லோகத்துல இருக்கிற பத்தி பத்திகள் மாதிரி கிடையாது அதனால விலட்சணமான லோகத்துல இருக்கிறவளை காட்டும் விலட்சணம் ஒரு கவி சொல்றான் இந்த பரீட்சை பண்றதுன்றது எண்டே ஆகாது இந்த ஜனங்கள் அப்படின்னு அதை வந்து ஒரு குரங்கோட உப்புமா சொல்றான் அது எதுக்கு சொல்றேன்னா இந்த லோகத்துலதான் இந்த மாதிரி மனுஷாளுக்கு குடும்பி எல்லாம் இருக்கும் பெருமாள் விஷயத்துல இந்த துஷ்டாலெல்லாம் இருக்காது இந்த லோகத்துல இருக்கிற துஷ்டாலெல்லாம் இருக்காது இவாள்லாம் கூட நல்ல வாழாயிடுவாங்க ஏன்னா அவ அவ விஷயம் அது அப்படியும் ஒரு அம ஒரு 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 வண்ணா மாட்டினான் பிறந்த லோக ஏன்னா அது பெருமாள் அவதரிச்சதுனால ஏற்பட்ட மனுஷனா வந்து அவதரிச்சதுனால ஏற்பட்ட விளைவுகள் அவர் கிருஷ்ணர் மாதிரி நானே தெய்வம்னு சொல்லிட்டு வந்திருந்தாருன்னா ப்ராப்ளமே இல்லை அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது ஆனா நானும் ஒரு மனுஷன் மனுஷால் நடுவுல மனுஷாலா இருக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு இவா கொடுத்த ஒரு சர்டிபிகேட் அது அவருக்கு பாவம் மறுபடியும் சீதையை காட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு வந்தார் என்ன துக்க சம்பேதனாயைவ ராமே சைத்தன்யமாகட்டும் இதெல்லாம் லீலைகள் வஸ்துதா தாயாரும் பெருமாளும் இணை பெரியாதவர்கள் லோகத்துல இந்த குரங்கு என்ன பண்ணுமா அந்த நீல்னு ஒரு அதுக்கு ஒரு ரத்னம் கிடைச்சிடும் எங்கேயோ தேடிண்டு குப்பையில அது அது அதுவே அந்த அது நல்ல செல்வமா இருந்தாலே குப்பை கலர்ந்த என்ன செல்வத்தை அப்படிதான் சாதிக்கிறார் சொன்னால் விரோதம் இது பதவிகத்துல ஏதோ இந்த ராஜாண்ட போய் வாங்கிட்டு வருது அவாள்கிட்ட போய் வாங்கிட்டு வருது ஏதோ சொத்து சேர்க்கிறேன்னு சேர்க்கறது இதெல்லாம் லோகத்துல சங்கிரக புத்தின்றான் இதெல்லாம் சங்கிரகம் பண்றதெல்லாம் புத்தி சங்கிரக புத்தின்னு ஒரு ஒரு நார்த்துல எல்லாம் ரொம்ப அழகா இந்த சப்தத்தை சொல்லுவா ஐயோ சங்கிரக புத்தி அப்படின்வா என்னடா சங்கிரக சங்கீர்ண புத்தின்னு ஒண்ணு சங்கிரக புத்தின்னு ஒண்ணு சங்கீர்ண புத்தின்னா குறுகலான எண்ணங்கள் விசாலமான எண்ணங்கள் ப்ராட் மைண்டட்னஸ் இல்லாம நேரோ மைண்டடா இருக்கிறத அப்படி சொல்லுவா என்ன அப்புறம் சங்கிரக புத்தினா சேர்த்துக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கறது ஏதாவது சேர்த்துட்டே இருக்கிறது மனுஷாளுடைய சுபாவம் அது பணமா இருக்கட்டும் வஸ்துவா இருக்கட்டும் ஆத்துல இருக்கிற வேண்டிய யூட்டிலிட்டி சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் ஏதோ ஒண்ணு ஆத்துல சேர்ந்துட்டே இருக்கணும் வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் புதுசா தீபாவளிக்கு என்ன வாங்கினீங்கன்னு இல்லைன்னா பக்கத்தாட்டுல கேட்கறதுக்கு அவாது ஒண்ணு வாங்கியாரு இந்த சங்கிரக புத்தின்ற
இந்த சங்கிரக புத்தி எல்லாம் இல்லாம இருக்கணும்ன்றதுக்குதான் ஆழ்வார் குப்பை கலர்ந்தன்ன செல்வத்தை அப்படின்னு சொல்ற. அப்ப ஏற்பட்ட ஒரு செல்வம், அதான் வசந்த செல்வமே கூட நம்மளுக்கு என்றைக்கும் பலன் தராது, நம்மளுக்கு ஒரு விதமான பலனையும் தராது. நல்ல மோதிரம் வாங்கி வச்சிருக்காரு ஒரு சுவாமி, நல்ல மோதிரம், பிரமாதமான மோதிரம் வாங்கி வச்சிருக்காரு, நவரத்ன மோதிரம். வாங்கின ஒரு நாள்ல இன்னி வரல் போட்டுக்கவே இல்லை அவர். அந்த மாதிரி ஒரு எட்டு மோதிரம் வாங்கி வச்சிருக்காரு. அந்த எட்டு மோதிரத்தையும் இன்னி வரல் போட்டே பார்க்கல. ஏண்டானா அது அன்னைக்கு வாங்கின அன்னைக்கு மறுநாள் சரீரம் வீங்க ஆரம்பிச்சதான் இன்னி வரையில் அவரால் அந்த மோதிரத்தை போட்டுக்கவே முடியல. ஸோ அப்ப அவருக்கு நன்னா புரியறது இதெல்லாம் குப்பைகள் இருந்தன செல்வம், அதெல்லாம் தேவையில்லாததுன்னு புரியுது. அது புரியாத வஸ்து, புரியாத ஒரு ஜந்து எதிரானா குரங்கு. அது என்னமோ இருக்கு விசேஷம், என்னமோ விசேஷம் இருக்குன்னு ஒவ்வொரு வஸ்துவையும் பார்த்துட்டு மனுஷால் வந்து என்னமோ இருக்குடா வாழ்ந்த, என்னமோ இருக்கு வாழ்க்கை வா ரெண்டு பேருக்குள்ள, அதை உட்காந்து தேடணும்னு ஆசைப்படுவா பாருங்க. அந்த மாதிரி ஜனங்கள், அந்த மாதிரி குரங்கு ஒண்ணு, அதுக்கு ஒரு ரத்னம் கிடைச்சது. ஆனா உள்ள பார்த்தா டபுள் டபுள் ஸ்டார் ரூபியா இருக்கு, இன்னும் டபுள் ஸ்டார் ரூபி, அதெல்லாம் கிடைக்கிறதே கஷ்டம். டபுள் ஸ்டார் ரூபி அதுக்கு கிடைச்சு, அதை போய் என்ன பண்ணிட்டு அதை பார்த்தது நக்கி பார்த்தது, ஏன்னா கண்ணால இப்படி இப்படி வச்சு பார்த்தது, அதுமோ இது மாதிரி வஸ்துவே லோகத்துல பார்த்ததே இல்லை. சரி, இந்த ரெண்டு ஸ்டார் கேது எப்படிடா இது ரெண்டு ஸ்டார் ரூபி, இதுல என்ன இப்படி ஒண்ணு தெரியறது, எங்க ஒண்ணு தெரியறது, இப்படி பார்த்தது அப்படி பார்த்தது, கண்ணை எப்படி வச்சுன்னு பார்த்து நக்கி பார்த்தது, எதுவும் ஒன்னும் டேஸ்டும் இல்லை. சரி தூக்கி போட்டுருமோ அப்படின்னு பார்த்தான். அந்த டபுள் ஸ்டார் ரூபி எடுத்துன்னு போயிட்டு அதை வந்து அது வச்சுட்டு இருக்கு குப்பையில இருந்து கிடைச்சதோ எங்கேருந்து கிடைச்சதோ, அது போடும் நம்ம எடுத்துக்கலாம்னு ஒருத்தன் ட்ரை பண்றான். ஏன்னா அது போட்டாதானே இவன் எடுத்துக்கலாம், இவனுக்கும் ஆசை அதுல, யார் காசை விட்டுறா அதை பார்க்கறான். அது என்ன பண்ணிட்டு அதை ஒன்னே ஒண்ணு அது எல்லாம் பண்ணிட்டு ஒரு காரியம் பண்ணாம இருந்ததே அது வரும் சந்தோஷம்ன்றான் பார்த்துட்டு இருக்கிறான். இதுவரை அது கொடுக்கல என்ன இவன் கிட்ட, பக்கத்துல இருந்தது ஒரு கல் இருந்தது, அந்த கல்லை எடுத்து அது மேல போட்டு ஒரு உட உடைச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துள்ளாமே அப்படின்னு பார்க்காம இருந்ததே அதுவரையில் சந்தோஷம்ன்றோம். ஸோ அந்த மாதிரி தாயாரிடத்துலயும் பெருமாளிடத்துலயும் ஒரு சின்ன தப்பு கூட கண்டுபிடிக்க முடியாது நம்மளால. மனுஷன் ஏதோ அந்த ரஜகன் கண்டுபிடிச்சான் எதையோ சொன்னான் அப்படின்னுனால அவள் ரெண்டு பேரும் பிரிஞ்சான்றது இல்லை, அது ஏதோ அவளுடைய பகவத் சங்கல்பம் அப்படி, அதனால பிரிஞ்சாலே தவிர ஐயோ அந்த ரஜகன் சொன்னதுனாலதான் காட்டுக்கு அனுப்பிச்சிட்டார் அப்படின்லாம் நம்மளா நினைச்சுக்கிறோம். அது பகவத் சங்கல்பா அதிகமா நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம். அதனால அதுல இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இன்னொருத்தர் விஷயத்த தலையிடாம இருக்கிறது நல்லது. ஏன்னா அவ ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒண்ணு போயிடுவா, ஒத்து போயிடுவா. இப்ப ராமரும் சீதையும் சண்டையா போட்டு இருக்க போறா, நம்ம போய் அவளை சரி பண்ணி வைக்கிறதுக்கு கிடையாது. அவ ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா இவா தான் ப்ராப்ளம், இவாளுக்கு தான் ப்ராப்ளம், ஐயோ ஒண்ணு சேர்ந்துட்டாடா, இனிமேல் நம்ம தான் கஷ்டம், அன்னைக்கு நம்ம வாய்மூட்டு வந்திருக்கலாமே தோணும். அந்த மாதிரியாக இந்த தாயாருடைய பெருமாளுடைய சேர்க்கையானது அவ்வளவு வசதி. பெருமாளுடைய பெருமாளே ஒரு சுவாமி நல்லா இருக்கா சுவாமி, நமக்கு இது ஒரு பொம்னாட்டினால ஒரு ஒரு நல்ல உயர்த்தின்னு சொல்றவே இது நல்லா இருக்கா அப்படின்னு என்ன ஆச்சுன்னா சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பொம்னாட்டிகளால சில பேருக்கு சொத்து சேர்ந்துடும் ஆம்பளைகளுக்கு. அப்ப என்ன பண்ணுவா, ஐயோ அது பொண்ணால வந்த சுத்துடா, அது ஒண்ணும் பெரிய அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காதுடா அப்படின்னு இப்ப பெருமை பேசிட்டு இருப்பான். ஆனா வசுதா அது எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்காம இருக்க போறதில்லை, அது லோகத்துல இருப்பாளுக்கு தெரியாது. அதுக்கு ஒரு ஸ்லோகம் வேற, தர்மசாஸ்திர ஸ்லோகம் வேற எழுதி வச்சிருப்பான். ஏன்னா ஸ்திரீதனம் துவதமாதமம், ஸ்திரீகள் மூலமா வர தனம் அதமாதமமான தனம், உத்தமம் வந்து தானே சம்பாதிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகம் எழுதி. ஏன்னா யாரோ பக்கத்தாத்தருக்கு கொஞ்சம் நிறைய பணம் ஆம்பியால் மூலமா வந்துருச்சுன்னா பக்கத்தாத்தர் ஸ்லோகம் எழுதிடுவார், ஸ்ரீதனம் துவதமாதமம் அப்படின்னு எழுதிடுவார். அவருக்காக எழுதினது அவர், யாரோ ஒருத்தர் பொறுத்துக்க முடியாம எழுதினது, அதெல்லாம் தர்மசாஸ்திரத்துல சேர்ந்து போயிருக்கோம் இந்தியாவில் இருக்கு. அது மாதிரி எல்லாம் கிடையாது. ஏன்னா தாயாருடைய அம்சம் தான் ஸ்திரீகள்னு சொல்றதுனால, ஸ்திரீனால வர ஏற்றம் புருஷனுக்கு போய் அந்த விதத்திலயும் குறைவு கொடுக்காது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது அப்ப அது புரிஞ்சுட்டாதான் ஹஸ்பண்ட்ஸுக்கு ஹஸ்பண்ட்ஸும் நிம்மதியா இருக்கலாம், ஸ்திரீகளும் நிம்மதியா இருக்கலாம். எத்தனையோ கிரகங்கள்ல ஸ்திரீனால வர சொத்தை வச்சுட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஐயோ நீ அவனை அங்காசேன்னு கொண்டு வந்துட்டேன்னு ஒரு எண்ணம் வைக்கலாம் உனக்கு அப்படின்னு இவர் ஆரம்பிப்பார். அவர் எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்களே எடுத்துன்னு வரும், வந்து எனக்கு எதுக்கு அப்படின்னு இப்படியே சண்டை ஆயிடும் கடைசியில். அதனால அந்த மாதிரி சண்டையெல்லாம் தாயார் பெருமாள் விஷயத்துல கிடையாது. அதனால இவர் தைரியமா சொல்றார், துவராஸ்லேஷ உத்கரிஷாத் பவதி. இதெல்லாம் நம்ம லோக ஒம்புலாம் இழுக்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஆரம்பிக்கல, அதுதான் ஒரு ஒரு ஃப்ளோல வந்துடுது. துவராஸ்லேஷ உத்கரிஷாத் பவதி நிஷ்கரிஷ சமயே, எப்படிடாது இதத்தும் இத்தன்த்தும் எல்லாம் பெருமாளுக்கு இவருடைய அதீனதான் வருது ஏன் அப்படின்னாக்க, அத சொல்லச்ச மங்களானாம்ச மங்களம்னுட்டு நம்ம தாயாரதான் பெருமாளுக்கு மங்களானாம்ச மங்களம்னு சொல்றோம். ஆனா வசுதா பார்க்க போனா நிஷ்கரிஷ சமயத்துல
இவருடைய இவருடைய பெருமாளுடைய மங்களங்களுக்கெல்லாம் மங்களத்தை உண்டு பண்ணுபவள் தாயார் தான் அப்படின்றது நம்மளுக்கு நிஷ்கர்ஷமேட்ல தெரியுது. சொல்ற கவிதுகு பெருமாளுக்கு கவிதுகு அவருடைய பிலவுடு வண்ண அவளுடைய பிலவுடு வண்ணான பெருமாளுக்கு நடக்கும். இப்போ என்னைக்குமே வந்து பிலவுடு வண்ண அப்படின்னு தாயாருடைய திருஷ்டியில பெருமாளை சொல்லணும், பெருமாளுடைய திருஷ்டியில தாயாரையும் சொல்லணும். அதுக்காக இந்த கவிதுகுன்ற சப்தம் இங்கே இந்த திருஷ்டியில இருந்து சொல்ற தாயாருடைய திருஷ்டியில இருந்து கவிதுகு இதமித்தன்வாசி உன்னை அவர் ஆசிரியக்கிறதுக்கு காரணமே இதுதான்மா. நீ அவர் ஆசிரியிருக்க அவர் ஒன்னு ஆசிரியிக்கிறார், ரெண்டுமே இருக்கு, பரஸ்பர ஆசிரிய ஆசிரிய பாவம் இருக்கு. இதன்ப இச்சந்த விபவா அவருடைய இதம்னு சொல்ற சுரூபத்துக்கும் சுவாதந்திரம் முதலான குணங்கள் இத்தந்தத்துக்கும் இத்தந்த வைபவத்துக்கும் தொம் மாதஹா தொம் தொமேவ ஆசி நீதான் காரணமாக இருக்கிறாய். அதற்குள்ளேயே அந்த பெருமாளுக்குள்ளேயே அடங்கின வஸ்துதான் நீ அப்படின்றத மேல சொல்ற. அதாவது சாதாரணமா சொர்க்க காம எஜேதான்னு வாக்கியம், ஏன்னா எஜமானன் ஆனவன் எஜமானனுக்கு தான் வேதவிகித கர்மாக்கள் எல்லாம் அதிகாரம் சொல்றது. ஆனா இங்க எங்கடா பத்னிக்கு சம்பந்தம் வந்தது அப்படின்னா அது மீமாம்சா சாஸ்திரத்துல அந்த விஷயத்தை எடுத்து சொல்ற. மீமாம்சல என்ன பண்ணா பத்னி சம்யாஜாதிகள் வேதமே இன்னொரு இடத்துல காமிக்கிறது, யஜ்யத்துல பத்னிக்கு சம்பந்தம் யஜ்யம் பத்னி இல்லாம யஜ்யம் பண்ண முடியாது. அப்படி பத்னி இல்லாம யஜ்யம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியாக இந்த சிருஷ்டியும் பெருமாள் தாயார் இல்லாம பண்ண முடியாது. ஆனா லோகத்துல பார்த்த பிரம்மத்தை தானே ஜெகத்கர்த்தா ஜெகத் சிரஷ்டான்னு சொல்றது அப்படின்னாக்க பிராதான்யதா வியபதேசாக பவந்தி. இது ஒரு நியமம் இருக்கு, பிராதான்யதா பிரதானமாக புருஷனை வச்சு விவகாரம் பண்ணிடுறா. ஆனா எந்த ஸ்திரீனும் என் பேரு சொல்லலையேன்னு கேட்கறது இல்லை, அதனால போயிட்டு இருக்கு. பிராதான்யத வியபதேசாக பவந்தின்னு ஒரு அதெல்லாம் தான், இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் ஞாச திலகத்துல சுவாமியும் மகேந்திராக்னௌ மகேந்திராக்னா விஷ்ணு பிரபுத்திஷு மகத்துவ பிரபுத்தி வந்து பிரபத்தவியே தத்துவே பரிணமித வைசிஷ்ய விபவம் அதிருஷ்யத்துவம் தூத்வா கவித்து அபிகம்யத்துவ ஜனனியும் ஸ்ரீயம் சீதாபாங்காம் அகம் அசரணோயாமி சரணம் என்பதாக தாயாரிடத்துல சரணாகதி பண்ற. தாயாரிடத்துல சரணாகதி பண்ணச்ச எப்படி யாகங்கள்ல ஒரு ஒரு பத்னி ஸ்தானமோ அந்த மாதிரியாக இங்க லக்ஷ்மிக்கு ஸ்தானம் கொடுத்து இந்த ஸ்லோகத்துல அப்படிப்பட்ட ஸ்ரீயம் சீதா பாங்காம் அகம் அசரணா யாமி சரணம்ன்றதாக கமிதுகு அபிகம்யத்துவ ஜனனியும் தாயார பெருமாளை அப்ரோச்சபிளா பண்றதே தயார் தான். ஏன் ஏன்னாக்க இது என்ன கருணை முதலிய குணங்களுக்கெல்லாம் தலை தூக்கம் கிடையாதுங்க, தூக்கம் தான் தலை தூக்கி நிற்கிற தன்மை கிடையாது, தூங்கி இருக்கும். கருணை முதலெல்லாம் பெருமாளிடத்துல தூங்கிட்டு இருக்கும், தலை தூக்காமல் தூங்கிட்டு இருக்கும். அப்ப பெரும் தாயார் தான் அதெல்லாம் தலை தூக்க விடுறவன் பெருமாளிடத்துல அந்த குணங்கள் எல்லாமும். கவிதுகு அபிகம்யத்துவத்தை அவர் சுலபமா அப்ரோச்சபிளா ஆகணும்ன்றதுக்காக இந்த குணங்களை எல்லாம் தாயார் பெருமாளிடத்துல கொண்டு வரவள் அவள் தான். அது அதுக்கு என்ன அதிருஷ்யத்துவம் தூத்வா அதிருஷ்யம் அவரை வந்து இல்லைன்னா அவரை யாரும் ஏறெடுத்து பார்க்க முடியாது, அவரை வந்து அதெல்லாம் அப்படிலாம் சாதிக்கூடாது தேவரே அப்படின்னு ஒரு வார்த்தை போய் அவர்கிட்ட சொல்லிட முடியாது. தாயார் பக்கத்துல இருந்தா மட்டும்தான் தாயாரால மட்டும்தான் சொல்லணும், அப்படிலாம் ஒரு சேத்தனை பார்த்து சொல்லக்கூடாது. அவன் சரணாகி தவாஸ்தி தாசகான்னு சொல்றான், ஏதோ எல்லாத்தையும் ஆத்மாபிமானம்லாம் இருந்தது அவனுக்கு, நான் தான் கிரேட்னு இருந்தான், இன்னைக்கு தவாஸ்தி தாசகான்னு சொல்லிட்டானோ ஒரு தடவை பழசெல்லாம் மறந்துடணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி தாயார் இடத்துல அவனும் பெருமாள் இடத்துல அவனும் அபிகம்யனாக ஆர்த்தி அப்ரோச்சபிளா பெருமாள் ஆசிரியத்துக்கு தகுந்த ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்துபவள் அப்படிப்பட்ட ஸ்ரீயம் சீதாபாங்காம் எப்பொழுதும் கருணையான கண்களை உடைய நோக்குடையவளான அவளை அகம் அசரணஹா யாமி சரணம் சாதிக்கிறேன். அப்படி ததந்தர்பாவா அதாவது இப்போ ஏகத்துவ வச்சனம் எல்லாம் இருக்கே பெரும் ஒரே ஒரு சட்டிக்கு முன்ன ஒண்ணுதான் இருக்குன்னு ஏண்டா ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லித்தந்தா இவ்வளவு தாயார் அப்படி சொல்றங்கோ தாயாராலதான் பெருமாளுக்கே ஏற்றம்னு சொல்றங்கோ அப்படி இருக்குச்ச ஏக்கமே வாத்தியம் எதுக்கு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லிடலாமோ அப்படின்னாக்க அதுதான் விசேஷம். ததந்தர்தாவாத் அந்த பெருமாளிடத்திலேயே நீயும் சேர்ந்திருக்கிற தத்துவமானபடினால விசிஷ்டாத்வைதமானபடினால் விசிஷ்டமான இப்போ விசிஷ்டாத்வைதத்துக்கு எத்தனையோ அர்த்தம் சொல்றோம்,
இப்ப ஸ்ரீ விசிஷ்டனான பெருமாள் அத்விதீயன் அப்படின்னு சொல்றதுக்கும் இது பொருள். ஏன்னா ஏகமேவாத்வித்தியம் இடத்துல மற்ற வஸ்துக்கள்லாம் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு சேத்தனா சேத்தன விசிஷ்டமான பிரம்மம், சேத்தனம் அச்சேதனம் ரெண்டும் விசேஷத்துல இருக்கு, விசேஷமானது பிரம்மம், அந்த ரெண்டுத்துக்கும் விசேஷன விசேஷமாகவும் சம்பந்தம். சேத்தனா சேத்தன விசிஷ்டமான ஜெகத்து, அதாவது பெருமாள் ஜெகத் எதுனா சேத்தனா சேத்தம், சேத்தனா சேத்தனாத்மகமான இந்த ஹோல் பிரபஞ்சம் இருக்கே அதுக்கு காரணபூதனானவன் பெருமாள். அப்படி சேத்தனா சேத்தன சரீரகன் பெருமாள், அது எல்லாத்துக்கும் சரீரியாக பெருமாள் இருக்கான், சரீரமாக சேத்தனா சேத்தனங்கள் இருக்கு, அதாவது ஜெகத் இருக்கு அப்படின்னு சொல்லி விசிஷ்டாத்வைதம் எது ஒண்ணு விசிஷ்டம் ச விசிஷ்டம் ச விசிஷ்டே தயோர் அத்வைதம் விசிஷ்டாது இன்னொரு அர்த்தம் சொல்றோம். சூக்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டமாக இருந்த பிரம்மமும் ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமாக இருந்த பிரம்மமும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான்னு சொல்றதுனால விசிஷ்டாத்வைதம். சூக்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டமும் ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமும் ஒண்ணு, அதனால விசிஷ்டாத்வைதம். இதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த மாதிரியாக இங்கேயும் என்ன ஸ்ரீ விசிஷ்டனான பெருமாள் ஒண்ணு அப்படின்றத மனசுல வச்சுட்டு ததந்தர்பாவாத் அந்த ஸ்ரீயானவள் பெருமாளிடத்திலேயே அந்தர்பூத்தையாக இருப்பதனால் துவாம் நபிரதகவிதத்தே ஸ்ருதி ரூபி ஸ்ருதி தனியா ஒன்ன பத்தி பேசலமா தப்பா நினைச்சுன்றாத, அவள் தப்பா நினைச்சுக்கணும்னு இல்ல, லோகத்துல இருக்கவாள் புரிஞ்சுக்காத இருந்தாக்கா அவளுக்கு மனசுல கஷ்டமா இருக்கும், லோகத்துல என்ன என்னாலதானே மோட்சத்தை அடையணும் இந்த சேத்தனங்கள், என்ன ஒரு சேத்தனை கோட்டியில சேர்த்ததுகள்னா அதுக்கு நான் இப்ப எப்படி மோட்சத்தை கொடுக்க வைக்கிறது அப்படின்னு வருத்தப்படுற அவளை பார்த்து ததந்தர்பாவாத்வாம் நபிரதகவிதத்தே ஸ்ருதி ரூபி என்று பட்டர் சாதிக்கிறேன். ஏன்னா அதோடைய சேர்ந்த தத்துவமான அப்படின்னால உன்ன தனியா சொல்லலமா, நீ அந்த பெருமாளுடைய அந்தர்பூதமான தத்துவமா, நீர் பகிர்பூதம் நாத அங்க சாதிக்கிறார் ஸ்தோத்திர அர்த்தத்துல, உன்னை விட்டு நான் பகிர்பூதம் நாத க்ஷணமபி சகே யாது சததா விநாசம் தத் சத்தியம் மதுவதன விஜாபன விதம், இந்த லோகத்துல இருக்கிற எந்த வஸ்து சம்பந்தப்பட்ட எந்த வஸ்துவையும் உன்னோட சம்பந்தம் இல்லாத வஸ்துவா இருந்தா அது எனக்கு வேண்டாம், ஆத்துல ஏதோ சேத்தனம்னா இருக்கட்டும் அச்சேத்தனா இருக்கட்டும் எந்த வஸ்துவா இருக்கட்டும் எனக்கு உறவுக்காரா இருக்கட்டும் பகவான் இடத்துல அபச்சாரப்படுறான்னா அவன் எனக்கு வேண்டாம் அப்படி ஒதுக்கணும். ஏண்டா அப்படின் ஒதுக்கிறதுக்கு காரணம் வேற எதுவும் வேண்டாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும் கித்தா இருக்கட்டும் சின்னா இருக்கட்டும் அவன் பகவத் அபச்சாரப்படுறான்னா வேண்டாம், பாகவத அபச்சாரப்படுறான்னா அவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குற அளவுக்கு அந்த ஸ்லோகம் இருக்கு. எப்படி வந்து கிமபி தவ சேஷித்துவ விபவாத்து பகிர்பூதம் நாக க்ஷணம் அப்படி சகி, எல்லாம் நீ சேஷி சேஷியா இருக்கிறதுனால உன் லோகம் மொத்தம் உன்னுடைய சேஷபூதம்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால உனக்கு பகிர்பூதமா ஒரு வஸ்து லோகத்துல இருக்குமானால் உன்னை ஒத்துக்கொள்ளாமல் எனக்கும் அந்த பெருமாள் தான் அந்தரியாமி என்று ஒத்துக்கொள்ளாமல் தான் சரீரபூதன் பரமாத்மா சரீரி என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் ஒரு வஸ்து இருக்குமானால் அந்த வஸ்து உடனே அழிஞ்சு போகட்டும், சததா விநாசம் அது நூத்து கணக்கா சுக்கு நூறாயி அது போனாலும் பரவாயில்ல எனக்கு அது எனக்கு வேண்டாம், அது சேத்தனா இருக்கட்டும் அச்சேத்தனா இருக்கட்டும் என் சம்பந்தப்பட்ட எந்த வஸ்துவும் உனக்கு அதீனமா இல்லைன்னு தன்னை நினைச்சதுன்னா அது எனக்கு வேண்டாம் சாதிக்கல. நிறைய பேர் பேஸ்புக்ல இப்பெல்லாம் வந்து நீங்க வேண்டாம் இந்த மாதிரி இந்த எண்ணம் உடையவராக இருப்பின்னு என்னுடன் அன்ஃப்ரெண்ட் பண்ணலாம்னு போட்டுறப்ப அந்த மாதிரி பெருமாளையா அவரே சொல்லிட்டார், யூ கேன் அன்ஃப்ரெண்ட் மீ இஃப் யூ ஆர் நாட் பாகவதா, இஃப் யூ ஆர் நாட் பாகவதா, பாகவத சேஷத்துவம் பகவத் சேஷத்துவம் பாகவத சேஷத்துவம் உங்ககிட்ட இருக்கிறத நீங்க ஒத்துக்கல என்ன எனக்கு நீங்க வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளுற. ஆனா அது மாதிரி பெருமாளுடைய பெருமாளோட எப்பவுமே கூடவே இருக்கிற தத்துவமான அப்படின்னால அதை தனியா சொல்ல வேண்டிய அவசியத்தை ஃபீல் பண்ணலை. இப்போ என்ன பண்ணுவா, ஆம்தான் ரெண்டு பேரையும் வந்து கல்யாணத்துக்கு கூப்பிடுவா, பக்கத்துல பக்கத்துலயே ரெண்டு பேரும் இருந்தா தனியா தள்ளி பண்றவர்கள போய் ஒரு தடவை சேவிச்சுட்டு கூப்பிட மாட்டான், இல்லைன்னா மாமியே வரணும் வெளியில அவ வரல என்ன என்ன நினைச்சுக்கணும் என்ன கூப்பிடறதுக்கு வராளா இல்லையான்னு பாப்பான். அப்புறம் இவ போவா பாவம் அங்கேயே போய் சேவிச்சு நீங்களும் வரணும் மாமி அப்படின்னு சொன்னா நீங்களும்னு சொன்னா கூட கோபம் வந்துடும் அவளுக்கு, அதுதான் நீங்க அவசியம் வரணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் வரணும் அப்படின்னு அவருக்கு
அதனால இந்த இடத்துல வந்து ஒத்தர ஒத்தர சொன்னா ஒத்தர ஆஹால இருக்கிறதுன்ற தத்துவமே கிடையாதானபடினால ரெண்டும் சேர்ந்தே தத்துவமா ஏக தத்துவம் யோகிதம் அது அதனாலதான் விஷ்ணு புராணம் அப்படி சொல்றது ததந்தர் பாவா துவாம் நபிதகபிதத்தி என்ற விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல அற்புதமாக சாதிக்கிறார். இதுக்கு மேல அடுத்த ஸ்லோகத்தையும் கொஞ்சம் ஓட்டி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த தடவை விஸ்தாரமா பார்க்கலாம். தவ ஸ்பர்ஷாதீஷம் ஸ்பர்ஷதி கமலே மங்களபதம் தவேதம் நோபாதே ததிதம் உபநிபதிதம் ஸ்ரீரசியதா பிரசூனம் புஷ்யந்தீமபி பரிமலர்த்திம் ஜிகதிஷுஹ நசைவம் த்வாதேவம் ஸ்வதத இதி கஷ்சித் கவயதே. தவ ஸ்பர்ஷாதீஷம் ஸ்பர்ஷதி கமலே மங்களபதம் ரொம்ப வித்வத்தா வைதுஷ்யபூர்ணமான ஸ்லோகம். ரொம்ப பெரிய லெவல்ல எழுதுறார் பாவம் அவர். அந்த காலத்துல இவர் லெவல்ல புரிஞ்சுக்கிறவான்னு சில பேர் இருந்துருப்பா போல இருக்கு. அவளுக்காக ஸ்லோகம் எழுதுறார் போல இருக்கு. எல்லாருக்காகவும் ஸ்லோகம் எழுதல அவர். அது ஒரு லெவல்ல இருக்கிறவள புரிஞ்சுக்கிறதுக்குன்னு எழுதுற நம்மளாம் இப்ப சிரமப்பட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறோம். அந்த மாதிரி ஸ்லோகம் அதெல்லாம் அது காளிதாசன் எழுதுற மாதிரியோ பாரதி எழுதுற மாதிரியோ எல்லாருக்கும் புரியணும்னு நினைச்சிட்டு எழுதின ஸ்லோகம் இல்ல. ஏன்னா இதெல்லாம் ரகசியார்த்தங்கள், இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். இதெல்லாம் எப்படி சொல்லணுமோ அப்படிதான் சொல்லணும். நாரிக்கையில பாக்கமா இருக்கு, திராட்சா பாக்கமா இல்ல. திராட்சா பாக்கம்னா பகிரந்த ஸ்புரத்ரசான்னு வெளியிலையும் டேஸ்டியா இருக்கணும், உள்ளேயும் டேஸ்டியா இருக்கணும், அது திராட்சா ரசம். நாரிக்கேல பாக்கம்ன்றது என்னன்னா நாரிக்கேளம்ன்றது தேங்காய் வெளியில எல்லாம் கடக்குன்னு இருக்கும். அது அந்த மூடியெல்லாம் வந்து நம்மளுக்கு பார்த்தாக்க அதெல்லாம் என்னடா இது, இது இல்லாம இருக்கக்கூடாதான்னு இருக்கும். அது இருந்தாதான் அதுக்கு ப்ரொடெக்ஷன். ஆனா உள்ள வந்து வஸ்து நல்லா இருக்கும், மேலேருந்து பாக்கச்சு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்லோகங்கள்லாம் நாரிக்கேல பாக்கம். திராட்சா பாக்கமா இருந்தா உடனே சொல்றதும் புரியறதும் எல்லாமே சகஜமா போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இல்லாத ஸ்லோகங்கள் என்ன சொல்றான்னு கமலே மங்களபதம். இந்த மங்களானாம்ச மங்களம் எல்லாம் சொல்றோமே பெருமாளே, பெருமாளையே மங்களம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த சஹஸ்ரநாமத்திலே மங்களானாம்ச மங்களம் ஆரம்பத்திலே சொல்ற. அப்புறம் மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் கருட, எல்லா கர்மாவையும் ஆரம்பிக்கிற முதல்ல சொல்ற ஸ்லோகம் நார்த் இந்தியாவில இதான். மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் கருட துவஜா, மங்களம் புண்டரீகாட்சா, மங்களா எதனோ ஹரிஹி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவான். அந்த ஸ்லோகம் சொல்லாத ஒரு அவ சைவாளாவே இருக்கட்டும், ஆனா பெருமாள் விஷ்ணு மங்களான மங்களம் பகவான் விஷ்ணு அப்படின்னு மங்களமாக பெருமாளதான் சொல்லுவான். அந்த மங்களம்ன்றது இருக்கே, மங்கள பதம் இருக்கே, பெருமாளை எப்படா தொடர்றதுன்னா உன்னுடைய ஸ்பர்ஷத்தினாலதான் அது பெருமாளை பவித்திரமாக்குறது. தவஸ்பர்ஷாத் ஈஷம் ஸ்பர்ஷத்தி கமலே மங்கள பதம். உன்னுடைய ஸ்பர்ஷ உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டதோ மாதிரியாக உன்னை ஸ்பர்சிச்ச மங்களம் தான் பெருமாளை ஸ்பர்சிக்கிறது அப்படின்னு சொல்றதுல இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியம். தவ ஸ்பர்ஷாத் ஈஷம் ஸ்பர்ஷத்தி கமலே மங்கள பதம் தவ இதம். அதுக்கு அப்படின்னா உனக்கு உனக்கு அந்த மங்கள பதம் எங்கேன்னு வந்தது அப்படின்னு கேள்வியே கேட்கறது இல்லை. தவ ஏன்னா அது வந்து என்ன உபாதேகே, அது ஏதோ காரணத்தினால வந்தது இல்லை, அது எப்பவும் நித்தியமா இருக்கிறது உனக்குதான். உபாதேகன்னா ஏதோ ஒரு காரணத்தினாலதான் உனக்கும் அந்த எந்த காரணத்தினால பெருமாளுக்கு வந்ததுன்னா உன்னுடைய ஸ்பர்ஷத்தினால பெருமாளுக்கு வந்தது. பெருமாளுக்கு வந்திருக்கிற மங்கள பதமானது காரணத்தோட கூடினது, ஆனா உனக்கு அந்த மங்கள பதம் வந்து காரணமே இல்லாததுமா அப்படின்னு அர்த்தம். நித்தியம்னு அர்த்தம், எப்பவும் இருக்கக்கூடியதுன்னு. ஒரு காரணத்தினாலே வந்தது இல்லம்மா உனக்கு வந்திருக்க அந்த மங்களம்.
ஒன்னதா மங்கள சுரூபினின்னு சொல்லணுமே தவிர பெருமாளுக்கு மங்கள சப்தமானது உன்னுடைய வாயிலாக வந்தது. எவ்வளோ எவ்வளோ தாயாருக்கு வசதி சொல்றாரு பாருங்க. சேத்தன கோட்டிலேயே சேப்பார் அவர் போய் தவ ஸ்பர்ஷாதீசம் ஸ்பர்ஷதி கமலே மங்களபதம் தவேதம் உபாதே. உனக்கு இது உபாதினால வந்ததில்லை. உபநிபதிதம் உபாதேகே உபநிபதிதம் உபாதி மூலகமாக வந்து சேர்ந்தது அல்ல, ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால வந்து சேர்ந்தது இல்ல இந்த மங்கள பதம் உனக்கு. ஏன்னா ஸ்ரீரத்தியதா, அதனாலதான் நீ ஸ்ரீன்னு சொல்ற, எல்லாரும் உன்னை ஆசிரியக்கிறாள்னு சொல்ற. நீ யாரையோ ஆசிரியச்சு இந்த மங்களத்துக்கு காரணமான மங்களத்தை வாங்கின்னு வந்தேன்னு யாரும் சொல்றது இல்ல. இப்ப அதுக்கு என்ன பண்ற, ஒரு அழகான உதாரணம் சொல்ற. இந்த அளவுக்கு அழகான உதாரணம் லோகத்துல கிடைக்கிறது கஷ்டம். இது ஏன்னா இது என்ன மாதிரி உதாரணம் சொல்லணும் பாருங்கோ, உன்னுடைய ஸ்பர்சத்தினாலதான் பெருமாளுக்கே மங்கள பதமானது பொருந்துறது, உனக்கு ஏதோ ஒரு காரணத்தினால வரல இது, ஏன்னா நீ ஸ்ரீயா இருக்க அப்படின்னு சொன்னவர் அதுக்கு ஒரு திஷ்டாந்தம் சொல்ற. வாசனைய ரொம்ப அதிகமான வாசனையை கொடுக்கக்கூடிய பிரசவனம் புஷ்பம் இருக்கே, அந்த புஷ்பம் இருக்கே, அந்த புஷ்பத்துல நிறைய வாசனைன்னு சொல்ற, அதோட நிறுத்திடுற. அந்த வாசனை எங்க இருந்து வந்ததுன்னு இன்னிவரை யாரும் சர்ச்சையே பண்ணதில்லை, கேள்வியே கேட்கறதில்ல, யார் மனசுல இந்த கேள்வி வருதில்லை. இந்த புஷ்ப ஆஹா நீ இந்த மல்லி புஷ்பம் வச்சுன்னு வந்திருக்க போல இருக்கே, அதனால மல்லி புஷ்பம் வாசனை வருதுவோம் நீ வரைச்ச அப்படின்னு ஒருத்தர, நீ வரைச்ச வந்து மல்லி புஷ்பம் வாசனை வருது, அது மல்லி புஷ்பம் தான் அதுக்கு காரணம்னு சொல்லலாம். அந்த மல்லி புஷ்பத்துக்கு எங்கே இருந்து வாசனை வந்ததுன்னு யாரனா எந்த கவியானா ஒரு காரணத்தை சொல்றான் இதுவரையில் தான் யாரும் சொல்லலை. ஏன்னா அது சுவாபாவிகம், அந்த மாதிரி உனக்கும் இது சுவாபாவிகமானது, அதனாலதான் அவனுக்கு எங்கே இருந்து வந்தது இது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கல. லோகத்துல சாதாரணமா என்ன பண்ணுவா, இல்ல ஒரு பணக்காரன் ஆயிட்டான் அவனா, எங்க இருந்துட்டா வந்ததுன்னா அது அவன் கொடுத்தான், அவனுக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். ஆனா பெருமாள் கொடுத்தாருன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க, பெருமாளுக்கு எங்க இருந்து வந்ததுன்னு யாரும் சொல்லி கேட்கல. அந்த மாதிரி பெருமாளுக்கே தாயார்ன்னு தான் வந்ததுன்னா தாயாருக்கு எங்க இருந்து வந்ததுன்னு யாரும் கேட்டதில்லை. இந்த மங்களபதம், மங்களபதம் பெருமாளுக்கு தாயார் மூலமா வருதுன்னா அப்ப தாயாருக்கு எங்க இருந்து வருதுன்னு இதுவரை யாருன்னா கேட்கிறாள்னா கேட்க கூடாது, கேட்க வேண்டாம். ஏன் கேட்க வேண்டாம்னா, புஷ்பத்துக்கு வாசனை, புஷ்பத்துல இருக்கிற வாசனையானது ஒருத்த மேல வருதுன்னு சொல்றோம், ஆனா அந்த புஷ்பத்துக்கு வாசனை எங்க இருந்து வந்ததுன்னு யாருன்னா கேட்கிறோமா, கேட்கறது இல்லையே அப்படின்னு திருஷ்டாந்தம் சொல்ற. பிரசூனம் புஷ்யந்தீம் பரிமளர்தீம், பரிமளர்தீம் புஷ்யந்தி, பரிமளத்தினுடைய ருத்தி ஆதிக்கத்தை புஷ்யந்தீம் உண்டு பண்ணுகின்ற பிரசூனம், பிரசூனத்தை ஜிகதிஷு அதை பற்றி வர்ணிக்க, ஜிகதிஷு பக்துமிச்சா அதாவது ஜிகதிஷா, அதாவது கதித்துமிச்சா ஜிகதிஷா சொல்லணும்னு ஆசைப்படுறவன் ஏவம் தா தேவம், இதனால இதுக்கு வாசனை வந்ததுன்னு எவனும் நகசி சொதத்தை இது கவையதே, இது இப்படி இருக்கிறதுனால இது எல்லாருக்கும் இந்த வாசனை பிடிச்சிருக்கு அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் சொல்றானா, புஷ்பத்துக்கு எங்கேந்திரா வாசனை வந்தது, யாரும் பேசுறது இல்லை, எந்த கவியும் பேசுறது இல்லை, நிஜமாவே பேசுறது இல்லை. என்னன்னா அது அதுக்கு ஔத்பத்திகம், அது அந்தந்த அந்த புஷ்பத்துக்கு இந்த வாசனைன்றது நித்தியமா இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறான். அந்த மாதிரி மங்கள பதமானது தாயாருக்கு நைசக்திகமா இருக்கு, ஔத்பத்திகம்னு சொல்லப்படுறார் பின்னாடி, அது எதனால அந்த சப்தத்தை சொல்றார் அப்படின்றதெல்லாம் நம்ம மெதுவா பார்க்கலாம். இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறானே, எவ்வளவு நினைச்சு ஆயிடுச்சு. தவ ஸ்பர்ஷாதீசம் ஸ்பர்ஷதி கமலே மங்களபதம் தவேதம் நோபாதேருபனிபதிதம் ஸ்ரீரசியதாம் பிரசூனம் புஷ்யந்தீமபி பரிமளர்த்திம் ஜிகதிஷுஹ நசைவம் த்வாதேவம் ஸ்வதத இதி கஷ்சித் கவயதே கமலே தவ ஸ்பர்ஷாத் மங்களபதம் ஈஷம் ஸ்பர்ஷதி இதம் தவ உபாதேயேன உபதிதம் உபனிபதிதம் இதுதோ உனக்கு காரணத்தினால வந்ததில்லை, யதா ஸ்ரீரசி அதனால்தான் நீ ஸ்ரீன்னு சொல்லப்படுகிறாய். பிரசூனம் புஷ்யந்தீம் பரிமளர்த்திம் பரஸ்வத் பிரசூனம் புஷ்யந்தீம் பரிமளர்த்திம் ஜிகதிஷுஹு நிறைய புஷ்பத்தை சிறப்பிக்க வந்த அந்த பரிமளம் இருக்கே அதனுடைய விருத்தியை சொல்ல வேண்டிய ஒரு கஷ்டத்து கவிகி என்ன பண்றான், ஏவம் துவாதேவம் இதனால இதுக்கு வாசனை வந்ததுன்னு எவனானா சொல்றானா, இது கஷ்டித் கவையது, அப்படி யாரும் காவியம் பண்றது இல்லை, அப்படி யாரும் காரணத்தை சொல்லி காவியம் பண்றது இல்லை. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அது அதுக்கு நித்தியமானது, அந்த மாதிரி தாயாரிடத்துல மங்கள பதமானது நித்தியம், அது மங்களத்துக்கு காரணமே கிடையாது தாயாரிடத்துல. மஞ்சள் பூசிக்கணும் அப்படின்னு மஞ்சள் பூசிட்டா ரொம்ப நல்லது, உடம்பு வந்து பவித்திரமா இருக்குது, மஞ்சள் பூசிக்கிறதுனால ஒரு தீட்டெல்லாம் போறது, அது சுத்தத்தை உண்டாகும்,
மஞ்சளுக்கு எங்கேருந்து வருதுன்னு யாருமே கேட்கறாளான்னு கேட்கறதே இல்லை. நம்ம பிராக்டிக்கலா பார்க்க போனா மஞ்சள்னால ஒரு சுத்தி ஏற்படுறது அப்படின்னு வச்சுட்டு இருந்தோம். இப்பெல்லாம் யாரும் மஞ்சள் எல்லாம் அந்த மாதிரி உபயோகப்படுத்துறது இல்லை. நாங்க பெரும் நாங்க வந்து இத்தனை ஸ்வீட்ஸ் நைட்டு கிச்சா மஞ்சள் யூஸ் பண்றோம். அதுவும் வந்து இப்போ எல்லாரும் எதையோ விட்டுக்கிறா வசதாக மஞ்சள் தான் வஸ்திரகாயம் வஸ்திராயணம் பண்ணி அந்த அதான் இட்டுக்கணும் நியாயமா. அதை இட்டுண்டா தான் நம்மளுக்கு மங்களத்தை உண்டு பண்ணும். அந்த மஞ்சளுக்கு எங்கேருந்து மாங்கல்யத்தன்மை வந்ததுன்னு யாருன்னா கேட்கறாளா கேட்கறதே இல்லை. அது தேர்னா தேர் உற்சவம் நடக்க வேண்டிய சமயம் காந்தியூர்ல தேர் நடந்திருந்ததுன்னா எல்லாருக்கும் உடனே தேர் மஞ்சள் கொடுப்பா. ஒண்ணு இல்ல மஞ்சள் ஞாபகம் வந்தவுடனே தேர் ஞாபகம் வருது. தேர் ஞாபகம் வந்தவுடனே பெருமாள் உற்சவம் போயிட்டு தேர் ஞாபகம் வருது. உற்சவமே இல்லாம போயிட்டு காமிச்சிருக்கு. ரெண்டு வருஷம் ஆயிடுது. சோ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். மங்களானாம்ச்ச மங்களம்னு சொல்ற பெருமாளை பத்தி இன்னைக்கு மங்களத்துக்கு காரணம் தாயார் தான். தாயாருக்கு மங்களத்துக்கு காரணம் வேற எதுவும் கிடையாது, காரணாந்தரம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு அற்புதமான திருஷ்டாந்தத்தை இன்னைக்கு பார்த்துருக்கோம். அதை சாஸ்திர திருஷ்டியா நாளைக்கு பார்த்து அடுத்த கிளாஸ்ல இன்னும் விமர்சிக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குருசாலினி சொல்லத்தை வெங்கடேஷாய வேதாந்த குரவேன்மா.